திடீர்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு செய்தி எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம எல்லாருக்குமே. சோ சொல்லுங்க சார், சோ உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய இழப்பு. கேப்டனோட இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு, அப்புறமா தமிழ் நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஒரு நடிகரை, ஒரு தலைவரை இழந்திருக்கோம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல மனிதர் இழந்துட்டோம். நடிகர் தலைவரை மீறி அவர் நல்ல மனித, ஒரு நல்ல மனிதர். அவர் எல்லாரையும் எளிமையா பழகக்கூடியவர். அவர்கிட்ட விஜயகாந்த் அப்படின்னு ஒரு பிரமாண்டம் என்ன பண்ணுமா, விஜய் ஒரு கேப்டன் வச்சுக்கிறாங்க விஜயகாந்த் அப்படின்னு வெளியில் பார்க்கும்போது பிரமாண்டமா தெரியும். நெருங்கி நெருங்கி போயிட்டு அவர் மாதிரி ஒரு பனிமலை எதுவுமே இல்லை. வெளியே எளிமையா நினைச்சு நினைப்போம், பழகினா தான் தெரியும் அவர் ஒரு பனிமலைன்ட்டு. அப்புறம் நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும், இவ்வளவு ஒரு மனிதர், இவ்வளவு ஒரு புகழ்பட்டவர், எப்படி எளிமையா இவ்வளவு சிம்பிளா அவர் எல்லாத்தையும் பழகுறாரு அப்படிங்கிறது. என்னோட தருமபுரி பட சுத்திங்களா பார்க்கும்போது நான் பல விட நான் வியந்தம் பார்த்துருக்கேன். ஒரு மனிதர் அவர் நான் வந்து இது பார்ப்பேன், இவ்வளவு ஒரு இவ்வளவு எளிமையா பழக முடியுமா, இவ்வளவு சரளமா ஒரு சராசரி மனிதர்கள் கூட கலந்து சரிசமா ஒரு பழகுறாரு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னொன்னு ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டா ஒரு டயட்ல இருந்து லைட் மணி வரைக்கும் அவருக்கு எல்லாம் அவர் எல்லாம் ஒரே மாதிரி பார்ப்பாரு. அதான் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு. டயட்ல எப்படி பேசுறாரோ அதே இதுலதான் செட் ஆளுகிட்டும் சரி, ஒரு ப்ரொஃபஷன் ஆளுகிட்டும் சரி, லைட் மேன் சரி, அது சொல்லுவோம் ரெண்டு காலம் பழகிருப்பாரு. ஒரு 10 வருஷம் கொஞ்சமா லைட்மேன்லாம் பழகிருப்பாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு நட்பா பழகுவாரு, தோல் போய் தோல் கைப்பட்டுவாரு, பேரை சொல்லி எப்படி இருக்கிய வீட்டுல எப்படி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். தன்னை வந்து ஒரு நடிகர்னு ஒரு கிரீடத்தை தள்ள மாட்டினது இல்லை சார். வரைக்கும் பாட்டுக்கு வந்தார்னா ஒரு ஒரு சக கலைஞராக பேர்ப்பார் அவர். அது அது வியப்புக்குரிய மனிதர். அதே மாதிரி உங்களுக்கு இதில் இவருக்கு பண்ண சாதனை மாதிரி சாதனைன்னா அந்த ஒரு நல்ல எண்ணம், சேவை செய்யற எண்ணம், உதவி பண்ற எண்ணம், அதனால அது வெளிப்பாடு வந்து எப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களை பயணிக்கணும், பெரிய குடிசை விட்டுதான் பயணிக்கணும். அப்பெல்லாம் ஒரு ஒரு சுயநலத்துல வந்து அவருடைய பயணம் அமையல. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், அதே மாதிரி சின்ன ஆளும் வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கறது அவரோட தாட்ட. அதனால இன்னைக்கு 50 புது இயக்குநர்ல அவர் அறிமுகப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரிய தயாரிப்பாளர் இருக்கிற நிறைய பேரு விஜயகாந்த் சார் காலேஜில் கொடுத்த சின்ன தயாரிப்பாளர் தான். சின்ன தயாரிப்பாளருக்கும் காலேஜில் கொடுத்து அவங்களுக்கு பெரிய ஆக்கி விட்டுவாரு. நம்ம ஒரு அதுவும் நிறைய படம் நடிக்கும் போல 120 படம் ஆச்சு. அப்ப 120 படத்துக்கு எனக்கு முன்னாடி 2 படம் வந்து புதிய வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு அப்புறம் 2-3 படத்துக்கு புதிய வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அப்பெல்லாம் அப்ப வேந்திருக்கேன். ஏன்னா இவ்வளவு வளர்ச்சிக்கு அப்புறமும் இவ்வளவு இதுவான ஆனதுக்கு அப்புறமும் எப்படி புதுலாம் காலேஜ் கொடுக்குறாருன்னா, இப்பெல்லாம் ஒரு 10 படம் நடிச்சு வெற்றி அடைஞ்சிட்டாலே பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 கேமராமேன் இப்படி தேடி போறாங்க. இவர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். கதை மட்டும் தான் சார் கதை யார்ட்ட சின்ன ஆளுதே பெறாளோ பெரியாளோ கதை நல்லா இருக்கா அப்படி அவ்வளோதான் வந்துருவார். அப்படி ஒரு புது புது சின்ன பையன் மாதிரி, சின்ன குழந்தை மாதிரி கூட வந்துருவார். அது மாதிரி ஒரு நடிகர் ஒரு இயக்குனருக்கு அமையிறதுலாம் மிகப்பெரிய வரம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயா சார் வச்ச படம் அத்தனை இயக்குநருமே கொடுத்துச்சுவாங்க. அவங்களாம் ஒரு பாக்கியசாலிகள். அந்த பாக்கியசாலியில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு ஒரு நம்ம ரசிகர், இன்னைக்கு ரசிகர் வந்து எந்த அளவுக்கு வர நினைச்சாரோ அதே அளவுக்கு ரசிகர் நினைச்சு நடிக்கிறவர். ரசிகர் மட்டும் நினைச்சுக்கணும், ரசிகர் மட்டும் கட்டு வைக்கணும், ரசிகர் மட்டும் பாலாசம் பண்ணணும், நம்ம அப்படி ஒதுங்கி எங்கேயும் இருக்கணும் அப்படிலாம் அப்படி இருக்க மாட்டார். ரசிகர் அந்த அளவுக்கு நேசிப்பார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரசிகர்லாம் வரும்போது அவங்க கூட பேசலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி தொண்டர்களுக்கு எங்கேயாவது பிரச்சனைனா இவர் களத்துல இறங்குவார். ஏதோ ஒரு ஊர்ல வந்து கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இவர் நேரெல்லாம் போயிருக்காரு சார். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நேரம் இறங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து அரசியல பார்க்க முடியாது. அதாவது மக்கள் நேசிக்கிற, மக்கள் அக்கறை கொண்ட ஒரு அரசியல் தலைவர். அவர் இன்னைக்கு இழந்திருக்கிறோம். தேவளவுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, பெரிய இழப்பு. ரசிகர்களுக்கும் ஆதரவு சொல்ல முடியாது, தொண்டர்களுக்கும் ஆதரவு சொல்ல முடியாது. அதில் பெரிய இழப்பு, குடும்பத்தாருக்கும் ஆதரவு சொல்ல முடியாது, பெரிய இழப்பு இழந்திருக்கும். கேப்டனுடைய ஆத்மா சாந்தியே எல்லாம் இறைவன் வேண்டுவோம், எல்லாரும் வேண்டுவோம். நிச்சயமா சார், உங்களை நீங்க அவர் கூட பணியாற்றி இருக்கீங்க அப்படின்றதால உங்களுக்கு பர்சனலா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கேப்டன் கூட அப்படின்னா எது சார், பர்சனல் கனெக்ட்ல?
எனக்கு இந்த சாப்பாடு சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லுவாங்க விஜயகாந்துட்டு, நான் கண் கூட பார்த்ததான். ஜூனியர் ஆர்டிஸ்டும் சரி, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு என்ன சாப்பாடு போகிறத கவனிப்பாரு. எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே மாதிரி போடணுங்கிறதுல கவனமா இருப்பாரு. அதே போல திடீர்னு அப்பப்ப கூட பார்த்தா வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் சொல்லுவாரு. பேரு இன்னைக்கு உங்க அசிலேட்டர் கேமராமேன் எல்லாருமே நம்மோடு சாப்பிட்றியே, நம்ம வீட்டுல சாப்பாடு வரும் பாரு. ஒரு 50 பேர் சாப்பாடு வரும் சார். ஆனா எல்லாரோட ஒன்னா உட்காருவாரு, எல்லாரையும் ஒன்னா உட்காந்து எங்களுடைய என் பிள்ளை உட்காந்துருவாரு. ஏன்னா நம்ம கூச்சமா இருக்கும், நான் எந்திருப்பேன் பேர் உட்காருங்க பாரு. உட்காந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட எல்லாரோடையும் ஒன்னா உட்காந்து பலரோட தர்மபுரி சுத்தி சாப்பிட்டுருக்காரு. அது அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் மனிதநேயம். எந்த ஒரு மனிதர் சக மனிதர்களையும் மனிதரை மதித்து சமமாக நினைக்கிறாங்களோ அவர் தான் சிறந்த மனிதர், அவனும் சிறந்த தலைவர். அப்படி பார்க்கும்போது சிறந்த மனிதர் சிறந்த தலைவர் விஜயகாந்தை பார்க்க முடியும். நிச்சயமா. நீங்க அவரை கடைசியா சந்திச்சது எப்ப சார், எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அவரை கடைசியா பார்த்து பேசி அவர்கிட்ட? நான் வந்து தருமபுரிக்கு அப்புறமும் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் வீட்டுக்கோ இல்ல அங்க அவர் அலுவலகத்துக்கு போயிருவேன் சார். கலை மண்டபத்துக்கு போய் புயல் சாலை போயிட்டு ஆசிரம் வாங்கிட்டு வர்றது. அதுக்கப்புறம் உடம்புல சரியில்லாதப்போ ஒரு 2 வருஷம் கூட போனேன். அப்புறம் 2 வருஷம் நான் போல. இப்ப நான் போன ஒரு 6 மாசம் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு பாத்து வந்தோம். நான் ஆர்கே சொல்லுங்க சார், ஆர் உதயகுமார் சார், ஒரு விக்ரம் சார், நாங்க மூணு சேர்ந்து போய் விஜயகாந்த் வீட்டுல பார்த்து 6 மாசம் இருக்கும் சமயத்துல. ஆனா என்ன, அவரு உடம்பு சரியில்லை நடக்கும்ல மத்த தவிர எல்லாரையும் அடைந்தது அவர் உணர்வு வெளிப்படுத்தினாரு. நம்ம தள்ளி உட்காந்து அப்படி கையை காட்டி கிட்ட வாங்கினாரு. கிட்ட பண்ண கையை குடிச்சாரு. ஆனா கையை குடியில அவ்வளவு வலு இருந்துச்சு, கண் கலங்கி வச்சு. அப்போ உடம்பு சரியில்லைன்னா உடம்பு தளர்ந்துருக்குங்கள, அந்த கை புடி புடிச்சல அவ்வளவு ஸ்ட்ராங், தளர்வு உடம்புல எனக்கு. அப்ப அந்த அந்த அன்பையும் பாசத்தையும் அந்த அந்த கை புடியில அவர் அவங்க இருக்கிறதுல காட்டினார். எனக்கு அது பார்த்து வந்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் நம்மளுக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் இருக்குமா இருந்துச்சு. அவரே சிங்கம் மாதிரி ஒரு அவரை கரிச்சு பார்த்த மனுஷன், அவர் இப்படி பார்க்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் பார்த்து லாஸ்ட் 6 மாசம் கூட பார்த்தேன். புரியுது. தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய கண்ணீர் கடல்ல மூழ்கி இருக்காங்க. அவ்வளவு அதீத அன்பு கேப்டன் அவர்கள் மேல. நிச்சயமா எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவு கூட வார்த்தைகள் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நன்றி சார் இந்த நேரத்துல. நன்றி.